கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயம் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை முதலாம் ராஜேந்திரன் அமைத்து அங்கு இக்கோவிலையும் கட்டினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிய இக்கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்த்தால் அதன் உட்புற சுவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து தண்ணீர் வியர்வை போல முத்து முத்தாய் வடிவத்தை காணலாம். கர்ப்ப கிரகம் 10 டன் குளிர் போட்டது போன்று குளுமையாக இருக்கும். கடும் கோடையில் கூட அந்த குளிர்ச்சி மாறாது, இன்று வரை குளிர்ச்சியாகவே இருக்கிறது. கல்வெட்டுகளில் சந்திரகாந்தக்கள் என்று குறிப்பிடப்படும் ஒரு வகை கற்களால் கட்டியதால் தான் இந்த குளிர்ச்சி நிலை என்று கூறப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்தின் பழந்தமிழர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை பறைசாற்றுகிறது இந்த கங்கை கொண்ட சோழபுரம்.